ஹலோ ஹலோ நித்யா மேனன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க் யூ. தி ஐன் லேடியோட போஸ்டர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, பார்க்கவே வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு க்வெஸ்சன் இருந்துச்சு, நித்யா மேனன் ஜெயலலிதாவோட கேரக்டர் இல்லையா, எப்படி செட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இருக்கு. ஸோ இந்த ஒரு லுக் வந்து நீங்கள் செட் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துச்சு மேம்? ஆக்சுவலா இந்த போஸ்டர் வந்து இட்ஸ் நாட் எ ரியல் லுக், ஜஸ்ட் கிரியேட் பண்ண போஸ்டர் இது. இது நான் வந்து என்னோட ஜஸ்ட் ஃபேஸ் எடுத்து கிரியேட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே. இட்ஸ் நாட் எ ரியல் அஸ் இன் நம்ம வந்து இன்னும் ஷூட் பண்ணல, வி ஹவ் நாட் யட் ஸ்டார்டட் தி ஷூட். ஓகே ஓகே. இந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? என்னன்னா இனிஷியலி எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்னா, ஒரு பயோபிக் மாதிரி பண்ற ப்ராஜெக்ட்னா ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளா பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட். எஸ்பெஷலி ஜெயலலிதா உங்களை பத்தி ஒரு பிலிம் எல்லாம் பண்றோம்னா இட்ஸ் அ வெரி வெரி ஹெவி சப்ஜெக்ட் அண்ட் அதை கரெக்டா பண்ணணும். ஸோ எனக்கு எப்படின்னா இதர் அதை கரெக்டா பண்ணணும் இல்லைன்னா பண்ணவே கூடாது. ஐ வாஸ் நாட் வெரி ஷுவர். பட் பிரியதர்ஷினி வந்து என்கிட்ட வந்து நரேட் பண்ண போது எனக்கு நான் கன்வின்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா அவங்க ஒரு ஃபோக்கஸ்டா இருந்தாங்க, ரொம்ப கரெக்டா எல்லாமே கரெக்டா பண்ணணும்ங்கிற மாதிரி. The way she spoke to me, எல்லாம் அவங்க பிளான் பண்ணி சொல்லும் போது ஐ வாஸ் வெரி கன்வின்ஸ்ட். ஐ தாட் யா, ஐ திங்க் இவங்களால பண்ண முடியும், கரெக்டா பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ செட் யா ஓகே, லெட்ஸ் கோ அஹெட் அண்ட் டூ திஸ். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்கான டிஸ்கஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களுக்கு எப்போ இது அப்ரோச் பண்ணாங்க? டிஸ்கஷன்னா ஜஸ்ட் பிரியதர்ஷினி வந்து என்ன வந்து மீட் பண்ணாங்க, ஒரு மேபி தட் வாஸ் 2 months back 2 or 3 months back. ஓகே. சோ என்ன வந்து மீட் பண்ணி இப்படி நான் பிளான் பண்றேன் மேம், நீங்க பண்ணாதான் கரெக்டா இருக்கும். சோ திஸ் இஸ் வாட் ஐ அம் பிளானிங். எல்லாம் ஒன் டே வி மெட் அந்த தட் டே இட்செல்ஃப் பை தி எண்ட் ஆஃப் இட் நான் சொன்னேன் ஓகே ஜஸ்ட் கிவ் மீ ஃபியூ டேஸ். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒன் ஃபியூ டேஸ் நானே சொன்னேன் ஓகே லெட்ஸ் டூ இட், ஐ அம் கன்வின்ஸ்ட் பண்ணலான்னு சொன்னேன். சோ தட்ஸ் இட். இன்னும் ஐ மீன் between us and the work இன்னும் ஸ்டார்ட் ஆகல, because okay. I'm shooting with other project. So okay, okay. The ஆனதுக்கு அப்புறம் we will start work on that homework எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நார்மலான பயோபிக் அப்படிங்கும் போதே வந்து நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருக்கும், அந்த கேரக்டருக்குள்ள போறதுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து லைக் தமிழ்நாடுவோட சீஃப் மினிஸ்டர் அண்ட் நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்களும் இதை சுத்தி இருக்கு. ஈவன் வந்து ஒரு சில அவங்களுக்கு செய்யும் போது கூட அந்த சில கரெக்டா வரலங்கும் போது பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சா? இல்ல, எனக்கு பயம் இருக்கல இந்த கண்டென்ட் எடுக்கும் போது. ஜெயலலிதா அவர்கள் பயோபிக் அப்படிங்கும் போது நீங்க பர்சனலா என்ன மாதிரியான ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, எனக்கு வேற ப்ராஜெக்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சோ அது அது கூட ரிசர்ச் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட். சோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ. சோ அது இன்னும் ஸ்டார்ட் ஆகல. தி ரிசர்ச் ஹஸ் நாட் யட் ஸ்டார்டட், ஹோம்வொர்க் ஹஸ் நாட் யட் ஸ்டார்டட். சோ அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே. பட் டெஃபினட்டா தேர் ஹஸ் டு பீ எ லாட் ஆஃப் வொர்க். நம்ம வெதர் பிசிக்கலா அந்த லுக் அச்சீவ் பண்றது அண்ட் அவங்க அவங்க பர்சனாலிட்டி வந்து அந்த ஒரு லுக் அச்சீவ் பண்றது, இதெல்லாம் இட்ஸ் ஃபார் மீ இட்ஸ் வெரி சீரியஸா நான் எடுக்க ஒரு விஷயம். நான் லைட்டா எடுக்க மாட்டேன். டெஃபினட்டா நான் வந்து அதை தரோவா ஸ்டடி பண்ணிட்டு தான் பண்ணுவோம் எல்லாருமே. ஆனா அது இன்னும் ஸ்டார்ட் ஆகல, அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டைம் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது எங்களுக்கு தோன்ற விஷயம் வந்து ஓகே, ஐன் லேடிங்கிறது வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் லைஃப்பையும் வந்து நிறையா வந்து சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜெயலலிதாவோட என்னென்ன லைக் பீரியட்ஸ் இல்லை எந்தெந்த ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் வந்து இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் எதிர்பார்க்கலாம் மேம்? டெஃபினட்டாக ஜெயலலிதா அவங்க பற்றி சொல்றோம்னா politics is definitely a bigger biggest part of her life. So அது it will be there. And எல்லாமே இருக்கும், அவங்க அவங்க இருக்கிற ஹைலைட்ஸ் எல்லாமே ஃபிலிம்ல இருக்கும். ஓகே, சின்ன வயசுல இருந்து பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் எல்லாமே. எஸ் எஸ் எல்லாமே இருக்கும். அவங்க அவங்க லைஃப் வந்து ஒரு பயோபிக்னு நம்ம பண்ணும்போது அவங்க லைஃப்ல இருந்த இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன்ஸ், இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் எல்லாமே இருக்கும் பயோபிக்ல.
ஓகே, அப்படி நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களோட லைஃப்ல முக்கியமான சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள், சசிகலா அவர்கள், சோ ராமசாமி அவர்கள், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ அவங்களே எல்லாமே ப்ராஜெக்ட்ல எதிர்பார்க்கலாமா? காஸ்டிங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்களா? டெஃபினெட்லி அவங்க எல்லாம் they are all very important characters, so biopic na they have to be part of the film. So avanga ellarume they will be a part, and casting vandu inno nadandittu irukku. We are still in the pre production stage. Okay. So it's in progress. Ungalku avangala patti neenga kelvipatta vishayangal so far, and neenga avangaloda character la admire ana edavadhu or vishayatha patti share panna mudiyuma? Actually na vandu avangala patti eppome yosichirken. I always feel like as a human being, ipo na vandu ஒரு நீங்க கேட்டீங்கல்ல பயமா இருந்ததா அது, பிகாஸ் ஃபார் மீ எனக்கு நான் பொலிட்டிக்கலா நான் பார்த்ததே இல்ல. அத நான் ஒரு ஆக்ட்ரஸ், ஸோ நான் ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன்னா நான் அவங்கள வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கா மட்டும்தான் நான் பாக்குறது. ஸோ ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஐ வில் ஸ்டடி த பர்சன், ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஐ வில் ரிலேட் டு த பர்சன். அவங்கள நான் ரிலேட் பண்றது, நான் கனெக்ட் பண்றது வந்து ஒன்லி ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ ஹியூமன் பீயிங். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி. அவங்க லைஃப் வந்து சிம்பிளா ஈஸியா இருந்தது இல்ல எப்பவுமே, அண்ட் அவங்க எப்பவுமே ஷி வாஸ் ஆல்வேஸ் ஓவர் கம்மிங் ஆப்ஸ்டிகல்ஸ், அண்ட் ரொம்ப யூனோ அப்படி இருந்த ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு பர்சனாலிட்டி. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபவுண்ட் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், அண்ட் I used to always appreciate her. I was always appreciative of her personality. Avanga oru romba difficult ana situation la da avanga jeichu kaatnaanga, because it's not easy to be in politics, especially oru for a lady. Adu easy ana oru vishayam illa. So andha oru place la irukkuradhu evlo kashtam nu enakku puriyum, and anga vanda avanga you know avanga irundanga. So for all that, you know, I was always intrigued by her, no? I was always interested in her as a person. Now, okay. Politics ngiradhu enakku absolutely interest illa. I'm not anywhere close to politics. Okay. But as a human being, yes, I was. ஓகே, இப்போ இவங்களோட கேரக்டர் நீங்கள் பண்ணும்போது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நிறைய வெயிட் போட வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைக் ஆக்சுவலாகவே வெயிட் போடலாங்கிற ஐடியாவில் இருக்கீங்களா, இல்லை ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் போடலாங்கிற ஐடியாவில் இருக்கீங்களா? அந்த மாதிரி வெயிட் போடுறது ஈஸி இல்லை, ஸோ வி ஹாவ் டு கோ ஃபார் ப்ராஸ்தெட்டிக்ஸ். ஓகே, இப்போ வந்து இன்னொரு விஷயம், இவங்களோட டெத் பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு மிஸ்ட்ரி இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த பார்ட் வந்து படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அது வந்து இப்போ என்கிட்ட ஐ டோன்ட் திங்க் ஐ அம் தி ஒன் ஹூ ஷட் ஆன்சர் தட் க்வெஸ்சன். ஐ திங்க் யூ ஷட் ஆஸ்க் தி டைரக்டர் ஆர் தி ரைட்டர்ஸ். They will be able to answer you better. வந்து நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம் உங்களோட கரெக்டர் வந்து ஜெயலலிதா அவர்களோட லைஃபோட பாக்குறதுக்கு. நீங்க சொந்த வாய்ஸ்ல தானே கண்டிப்பா டப்பிங் பேசுவீங்க? டெஃபினெட்லி, ஆமா. அண்ட் அதுக்கே நீங்க தனியா வந்து வர்க் பண்ணனும்னு நினைக்கிறேன், அந்த ஒரு கணீர். ஆமாமா. ஓகே, இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, இப்போ சாவித்ரி அவர்களோட பயோபிக் வந்து உருவாகும் போது வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு, அண்ட் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாசிட்டிவ் சைட் அண்ட் அவங்களோட ஃபால் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி வந்து ஜெயலலிதா அவர்களோட பயோபிக் அப்படிங்கும் போது பொதுவாக நிறைய பேர் வந்து நினைக்கிற விஷயங்கள் அவங்களோட பாசிட்டிவ் சைட்ஸ் மட்டும் நம்ம காமிச்சிடலாம், நெகட்டிவ் ரொம்ப டச் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து கான்ட்ரவர்சிஸ் எல்லாமே கவர் ஆகி இருக்குமா? வந்து என்கிட்ட கேக்குறது ஐ டோன்ட் நோ இஃப் இட் திஸ் திங், பிகாஸ் யூ வில் ஹேவ் டு ஆஸ்க் தி டைரக்டர் திஸ் க்வெஸ்சன், பிகாஸ் அவ்வளவு டீடைல்டா இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ணல அதை பத்தி. ஸோ ஐ திங்க் ஷீ வில் பி ஏபிள் டு ஆன்சர் யூ பெட்டர். ஓகே, இப்போ ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னாவே எங்களோட மைண்ட்ல வர்ற ரெண்டு வார்த்தைகள் வந்து மக்களால் நான், மக்களுக்காகவே நான். ஸோ எங்களுக்காக அந்த ஒரு டைலாக் பேசி காட்ட முடியுமா? I think it's too premature, it's too early for me. Okay. Let me get into the whole thing, get into the character, அதுக்கப்புறம் நல்லா சொல்லி கொடுக்குறேன். So we are really looking forward and all the very best. இது மூலமா வந்து உங்களுக்கு நேஷனல் அவார்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். So sweet, thank you so much. All the very best.